இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு அதிசயமான தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தை ரூபத்தில் ஐயப்பனே 18 படி ஏறும் அபூர்வ காட்சி தற்போது சமூக வலைப்பினில் மிகவும் வைரலாக பரவுகிறதுங்க. அதாவது ஒரு மணி நேரத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் இதனை பார்த்துள்ளனர். இந்த வீடியோவும் மற்றும் சபரிமலையினுடைய பல்வேறு சுவாரஸ்யமான தகவலையும் இதில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சபரிமலையில் 18 படிகளுக்கு பூஜை செய்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பதோடு சபரிமலை ஐயப்பனின் பூரண அருள் அந்த குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்பது மக்களின் ஐதீகமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே பெரும்பாலான பக்தர்கள் படி பூஜை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். படி பூஜை செய்வதற்கு முன் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதாவது முன்பதிவு செய்யாமல் படி பூஜை செய்ய முடியாது என்று சொல்லப்படுகிறதுங்க. வரும் 2036 ஆண்டு வரையில் முன்பதிவு முடிந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது. கோவில்களில் பூஜை நடைமுறைகள், தரிசன முறைகள், அபிஷேக ஆராதனை முறைகள் என்று ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு விதமாக பின்பற்றப்படுங்க. இது காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் ஐதீகமாக இருக்கிறது. அந்த கோவிலில் நடைபெறும் பூஜைகள் மற்றும் கல்யாண உற்சவம், அபிஷேகம் போன்றவற்றுக்கு பக்தர்கள் தனியாக கட்டணம் செலுத்தி தரிசனம் செய்வதுண்டு. அதேபோல் விசேஷ நாட்களில் சிறப்பு தரிசனம், விஐபி தரிசனம் என தனியாக பூஜை முறைகளும் உண்டுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் கல்யாண உற்சவத்தை நடத்தி வைத்தால் தங்கள் வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்று பக்தர்கள் கட்டணம் செலுத்தி திருக்கல்யாண உற்சவத்தை நடத்துவார்கள். அதேபோல் குருவாயூர் கோவிலிலும் பக்தர்கள் எடைக்கு எடை நாணயம், வெள்ளம் என விதவிதமான பொருட்களை நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஐயப்பனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் போலவே சபரிமலையில் ஐயப்பன் சன்னதிக்கு செல்ல பக்தர்கள் பயன்படுத்தும் 18 படி பூஜையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே ஸ்பெஷல் தான் என்பது அனைத்து மதத்தினருக்கும் தெரியும். அங்கு நடைபெறும் மண்டல பூஜை, மகர விளக்கு பூஜை, மகர ஜோதி தரிசனம், மாதாந்திர பூஜை மற்றும் படி பூஜை என்று சொல்லப்படும் 18 படிகளுக்கும் நடைபெறும் பூஜையும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறதுங்க. தற்போது கார்த்திகை மற்றும் மார்கழி மதத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் குழந்தை ரூபத்தில் ஐயப்பனே 18 படி ஏறும் அபூர்வ காட்சி தற்போது வெளியுள்ளது. அதாவது குழந்தையும் தெய்வம் ஒன்று என்பதற்கேற்ப அந்த சிறு வயது குழந்தை 18 படி ஏறும் போது அனைத்து பக்தர்களும் அமைதியாக நின்று ஐயப்பனை பார்ப்பதை போல மிக அதிர்ச்சியாக பார்த்தனர். அதனுடைய வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது. அதனுடைய வீடியோ காட்சியை தற்போது பார்க்கலாம். என்ன வியூவர்ஸ், இந்த அற்புதமான வீடியோ காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ காட்சி பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதாவது கிட்டத்தட்ட தினமும் 60,000 பக்தர்கள் வரும் அந்த கோவிலிற்கு இந்த சிறு குழந்தையை ஐயப்பனாக பாவித்து அனைத்து பக்தர்களும் அமைதியாக நின்று பார்த்த அந்த வீடியோ காட்சி நம் மனதில் ஒரு விதமான சாந்தம் மற்றும் ஐயப்பனுடைய பக்தி சுரூபத்தை காட்டுகிறதுங்க. சபரிமலை கோவிலில் பல்வேறு விதமான பூஜை முறைகள் காலம் காலமாக பின்பற்றப்படுகின்றன. உஷத்கால பூஜை, உச்சிக்கால பூஜை, அத்தால பூஜை, மாதாந்திர பூஜை, உதயஸ்மரணம் பூஜை, அஷ்டாபிஷேக பூஜை மற்றும் 1008 கலச பூஜை, அதே போன்று மாதாந்திர படி பூஜை ஆகியவை வழக்கமாக நடைபெறுவது இன்றளவும் இருக்கிறது. இவற்றில் பிரபலமானதுன்னு பார்த்தீங்கன்னா 18 படிகளுக்கு நடத்தப்படும் படி பூஜை என்று சொல்லப்படுகிறதுங்க. அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் விசேஷம் என்றாலும் கூட 18 படிகளுக்கும் நடைபெறும் படி பூஜை என்பது மிகவும் பிரபலமானதும் விசேஷமானதாகவும் இருக்கிறது. இந்த படி பூஜை செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியது அவசியமாக சொல்லப்படுகிறது. இதற்கு 75,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறதுங்க. இந்த படி பூஜையை செய்தால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் என்பதோடு சபரிமலை ஐயப்பனின் பூரண அருள் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இருக்கிறது. இதன் காரணமாகவே பெரும்பாலான பக்தர்கள் படி பூஜை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். அதேபோன்று இந்த படி பூஜை என்பது 18 தேவதைகளையும் 18 படிகளில் ஆவாகனம் செய்து அவர்களை பூஜிப்பதாக சொல்லப்படுகிறது. படி பூஜை நடைபெறும் போது 18 படிகளையும் நன்கு சுத்தம் செய்து பட்டு விரித்து அலங்கரித்து பூ மற்றும் பழங்களை வைத்து வெகு விமர்சையாக பூஜை நடத்தப்படுங்க. ஆனால் படி பூஜை நடைபெறும் சமயங்களில் பக்தர்கள் படியேறுவது தடைபடுகிறது என்ற காரணத்தினால் கார்த்திகை மதத்தில் நடைபெறும் படி பூஜையானது கடந்த 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
பக்தர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் கார்த்திகை மாதத்திலும் படி பூஜை நடத்த வேண்டும் என்று வெகு நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கார்த்திகை மாதத்திலும் படி பூஜை நடத்துவதென்று தேவசம் போர்டு முடிவெடுத்ததுங்க. இதனை அடுத்து கார்த்திகை மாத படி பூஜையானது கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. படி பூஜையின் போது சன்னிதானமும் 18 படிகளும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 18 படிகளுக்கும் புனித நீரை ஊற்றி சபரிமலை ஐயப்பன் கோவில் தந்திரி கண்டர் மகேஷ் மோகனர் பூஜை செய்தார். இந்த பூஜை வரும் 24ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து 6 நாட்களுக்கு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளதுங்க. இதனால் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். மேலும் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலின் சிறப்பானதும் தலைமையானதுமான பூஜை 18ஆம் படி பூஜைதான். அதிக செலவு ஆகும் பூஜையும் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் புனிதமாக கருதப்படும் இந்த பூஜை வேறு எந்த கோவிலும் இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறதுங்க. 18 படைகளில் ஒவ்வொன்றிற்கும் ஒரு புராணம் என்று 18 புராணங்கள் உண்டு என்பது ஐதீகமாக இருக்கிறது. ஒவ்வொரு படையும் ஒரு மலை தெய்வம் என்று சங்கல்பித்து படை பூஜை நடத்தப்படுகிறதுங்க. அதாவது சபரிமலையில் இரவு அத்தாள பூஜைக்கு முன்பு 18ஆம் படி பூஜை நடக்கும். விசேஷமுள்ள இந்த பிரதான பூஜையை சபரிமலை ஐயப்பன் கோவில் தலைமை புரோகிதர் மட்டுமே செய்ய வேண்டுங்க. பல ஆண்டுகளுக்கு முன் 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை மட்டுமே நடத்தப்பட்ட 18 படி பூஜைக்கு பக்தரிடமிருந்து பேராதரவு பெருகியதால் 18 படி பூஜை நடத்தப்படும் நாட்கள் அதிகரிக்கப்பட்டன. ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வரும் நாட்களில் 18ஆம் படி பூஜை நடத்த மாட்டார்கள். தற்சமயம் ஒரு மலையாள மாதத்தின் முதல் 5 நாட்களில் 18 படி பூஜை நடத்தப்படுகிறதுங்க. இந்த பிரசித்தி பெற்ற பூஜையை நிகழ்த்த சபரிமலை கோவில் அலுவலகத்தில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். முன்பணம் கட்டிவிட்டால் மற்ற ஏற்பாடுகளை தேவசம் போர்ட் செய்து கொள்ளுங்க. கலச துணிகள், படி பூஜையின் போது தலைமை புரோகிதர் அணிய வேண்டிய உடைகள், கற்பூரம், சாம்பிராணி, 18 தேங்காய்கள், உதிரி பூக்கள், பூ மாலைகள், 36 நிலை விளக்குகள், இவை பூஜைக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களாக இருக்கிறது. இந்த படி பூஜை நடத்தி முடிய சுமார் 3 மணி நேரம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. 5 அடி நீளமும் 9 அடி அகலமும் உள்ள பஞ்சலோக தகடு அடிக்கப்பட்ட படிகளின் நடுவில் பட்டு துணி விரித்து பூக்கள் வைக்கப்பட்டு குறிப்பாக தாமரை பூவும் அடக்கமாக இருக்கிறதுங்க. பூக்களின் மேல் தேங்காய் ஒன்றும் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு படிகளின் இரு புறத்திலும் 2 நிலை விளக்குகளின் திரி கொளுத்து வைப்பார்கள். பூக்கள் பூ மாலைகளை கொண்டு 18 படைகளும் அதன் பக்க சுவர்களும் அலங்கரிக்கப்படுங்க. 18 படைகளில் கீழாக இருக்கும் முதல் படியின் கீழ் தளத்தில் அமர்ந்து சபரிமலை சன்னிதானத்தை நோக்கியவாறு 18 படி பூஜைகளை தலைமை புரோகிதர் நிர்வகிப்பார். ஒவ்வொரு படியிலும் பிரத்யேக பூஜை நடத்தப்படுங்க. பூஜை நடக்கும்போது நடை திறந்திருக்கும். படி பூஜை நிறைவுற்று அத்தாள பூஜையும் நடத்தி முடிந்த பிறகுதான் நடை அடைக்கப்படும். 18 படி பூஜையை அதிக அளவில் நடத்துபவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய பக்தர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று உசத்கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஐயப்பன் சன்னதி நடை திறந்தவுடன் அபிஷேகம் நடைபெறுங்க. இதனை கேரள தந்திரி மட்டுமே நடத்துவார். காலையில் கணபதி ஹோமத்துடன் உஷ பூஜை நடைபெறும். அப்போது நெய்வேத்தியமாக இடித்து பிழிந்த கேரள பாயசம் படைக்கப்படுங்க. அதன்பின் நடை சாத்தப்படும். கணபதி மற்றும் நாகரத்த சன்னதி பூஜைகள் முடிந்ததும் பிரசன்ன பூஜை நடைபெறும். அதன் பின்னர் மீண்டும் நடை திறக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெறும். உஷ பூஜைக்கு பின்னர் நெய் அபிஷேகம் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். இதன் பின்னர் கோவில் சுத்தம் செய்யப்படுங்க. அடுத்து உச்சிக்கால பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனை முழுக்க தந்திரி செய்வார். இச்சமயம் ஐயப்பனின் முழு சாந்தியமும் சன்னதியில் பரவி கிடக்குங்க. இதன் பின் 1:30 அளவில் நடை சாத்தப்படும். மீண்டும் மாலை 4 மணி அல்லது 5 மணி அளவில் நடை திறக்கப்பட்டு தீப ஆராதனையும் புஷ்ப அபிஷேகமும் நடைபெறுங்க. புஷ்ப குவியலில் சிறு குழந்தையாக சுவாமியின் முகம் மட்டும் தெரியும். நீளமாக ஐயப்பன் முன்பு பூக்குவியல் சமர்ப்பிக்கப்படுங்க. இதனை காண கண்கோடி வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று காலையில் 12 மணி நேரம் தொடர்ந்து நெய் அபிஷேகம் நடைபெறுவதால் ஐயப்ப விக்கிரகத்தில் ஏற்படும் உஷ்ணத்தை சரி செய்ய புஷ்ப அலங்கார பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் முன்கூட்டியே புஷ்ப அலங்காரம் செய்ய பணம் செலுத்தி பங்கு கொள்ளலாங்க. அத்தாள பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் பின்னர் இரவு சுமார் 10 மணி அளவில் அத்தாள பூஜை எனப்படும் இரவு நேர சயன பூஜை நடைபெறும். ஐயப்பன் நெய் அபிஷேகத்தில் சர்வ காலமும் இருப்பதால் உஷ்ணத்துடன் திருமேனி விளங்குங்க. எனவே உண்ணியப்பம் மற்றும் பானகம் நிவேதனம் செய்யப்படுகிறது. பூஜை முடிந்ததும் பக்தர்களுக்கு பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஹரிவராசனம் பாடி திருச்சன்னதியின் நடை சாத்தப்படுகிறது. இது தவிர மாத பூஜை நடைபெறும் நாட்களில் தினமும் இரவில் படி பூஜை மற்றும்
உதயாஸ்தமன பூஜை நடைபெறுகிறது. இப்பூஜையின் போது பார்த்திங்கன்னா அடிக்கடி நடை சாத்தப்பட வேண்டி இருப்பதாலும், மகர விளக்கு போன்ற சமயங்களில் அதிக அளவில் பக்தர்கள் தரிசிக்க காத்திருப்பதாலும் தேவசம் போட் படி பூஜையை விசேஷ நாட்களில் அனுமதிப்பில்லை என்று சொல்லப்படுகிறதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.